ராஜீவ்காந்தியினுடைய கொலை வழக்கிலே பிடிபட்டவர்கள் அந்த இடத்திலே அந்த கொலையோடு நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. யாரோ ஒருவர் தங்களுடைய வீட்டுக்கு வந்தார், அவருக்கு சாப்பாடு கொடுத்தார் என்று எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆகவே இவ்வாறானவர்களை தொடர்ந்தும் வைத்திருப்பது இதற்காக என்று ஒரு கேள்வி எழுகின்றது. ஒருவேளை அவர்களை விடுவிக்காது இருப்பதற்கு வேறு அரசியல் காரணங்கள் இருக்கின்றதோ எனக்கு தெரியாது, அது உங்களுக்கு தான் தெரியவில்லை. எங்களுடைய மக்கள் திரும்பவும் இலங்கைக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கிய கோரிக்கை. ஆனால் அதே நேரத்திலே 30 வருட காலமாக இங்கே இருந்த தமிழ் மக்கள் பலவிதமான சலுகைகளை இங்கு பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் ஒரு விதத்திலே குழந்தைகளுக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வி சம்பந்தமாக பலவிதமான நன்மைகளை இங்கு பெற்று வருகின்றார்கள். அதன் காரணத்தினால் நாங்கள் இந்திய அரசாங்கத்தோடு நான் பதவியில் இருந்தபோது பேசி இங்கு அவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பும் போது இங்கு கல்வி வசதிகளை பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு இனாமாக கொடுப்பதற்கு தாங்கள் வசதி செய்து தருவதாக இந்திய அரசாங்கம் கூறியிருந்தது. இப்பொழுது அவர்களுக்கு இரட்டை பிரஜா உரிமை கொடுப்பது பற்றி சிந்திக்கின்றார்கள். அது எங்கள் மக்களுக்கு நன்மை பயக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதிலே சட்ட சிக்கல்கள் சில இருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த சட்ட சிக்கல்களுக்கு அப்பால் சென்று அவர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்குவதுதான் நன்மை பயக்கும். ஏனென்றால் அவர்கள் திரும்பவும் எங்கள் நாட்டுக்கு வந்து ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு தருணம் வரும் வரையிலே அவர்கள் திரும்பவும் இந்தியாவுக்கு வந்து செல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். பிள்ளைகளினுடைய கல்வியின் நிமித்தம் அங்கு வர வேண்டிய அவசியம் இருக்கும். அவை எல்லாவற்றையும் சிந்தித்து பார்க்கும் போது அவர்களுக்கு கூடுமான வரையில் முடியுமான வரையில் அவர்களுக்கு இரட்டை பிரஜா உரிமை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.